அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக 5628 ரூபா வந்து இன்றைக்கோட மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருந்தாலும் என்ட்ரி வந்து எடுக்க முடியல. கரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடிய கேண்டில் வந்து ஒரு 70-80 பாயிண்ட் ஒரே கேண்டில் வந்ததுனால நிறையா பேரால் என்ட்ரியே வந்து எடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் பையிங்கில் வந்து ட்ரேடே வந்து பண்ண முடியல, ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும்தான் ட்ரேடை வந்து பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து எனக்கு டவுன் போனால் மட்டும்தான் ப்ராஃபிட், மார்க்கெட் வந்து டவுன் போனால் மட்டும்தான் ப்ராஃபிட். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. மார்க்கெட் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மினிட் வந்து இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைடுவேஸ்லேயே மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமையும் சரி இன்றைக்கும் சரி நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் வெள்ளி திங்கலில் வந்து சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. இதுவே வியாழக்கிழமை இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ப்ரீமியம்லாம் அதிகமாக கம்மியாகும், அப்போது வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறலாம் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு மட்டும் சின்ன அப்டேட் வந்து கொடுத்துறேங்க. ஸோ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பையிங், ஸ்விங் ட்ரேடிங், முக்கியமாக ஆப்ஷன் செல்லிங் இது மூணுமே வந்து கிடச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாமே கற்றுக்கோங்க. எல்லாமே கற்றுக்கிட்டு உங்களுக்கு எது செட் ஆகும், எந்த டைப்பை வந்து நீங்கள் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் ஒன்றில் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்றில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ லாஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கற்றுக்குவாங்க. அதில் ஒன்றில் வந்து அதிகமாக பணம் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறீங்க, உங்கள் கையில் வந்து ஒரு 10K 20K அந்த மாதிரி பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங் அண்டு ஸ்விங் ட்ரேடிங் இது ரெண்டு தான் வந்து பண்ண முடியும். ஸோ அது பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொடுப்பேன். ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு வந்து 20 ட்ரேடு கிடைக்குது அப்படின்னா 20ல் ஒரு 15 ட்ரேடு வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட்டு தான் வந்து ஹிட் ஆகும், 5 ட்ரேடு வந்து கண்டிப்பாக லாஸ் தான் வந்து கொடுக்கும். அப்படி லாஸ் வரும்போது மட்டும் அது எப்படி நம்ம பாதி லாஸில் வந்து வெளியே வரணும், எப்படி டார்கெட் போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா, 3000 ப்ராஃபிட் வந்திருக்கு அந்த 15 ட்ரேடில் அப்படின்னா இந்த 5 ட்ரேடில் வந்து ஒரு 1500 லாஸ் ஆகிருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பேன். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து மினிமம் ஒரு 2 லேக் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு 20K வந்து ஸ்ட்ராடல் வந்து பண்ணலாம், ஆனால் வின்னிங் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ராடல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து ஒரு அளவுக்கு கரெக்டாக வந்து இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே இருக்குது, இதில் என்ட்ரி கொடுத்தனாப்பில் மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் ப்ராஃபிட் கிடச்சிடும் அப்படின்னா கபடி கிடையாது. இன்றைக்கி எனக்கு டவுன் போனால் மட்டும்தான் ப்ராஃபிட். ஒருவேளை இங்கேருந்து இப்படி மேலே வந்துருந்துச்சுன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ அப்படி லாஸ் வரும்போது இல்லை நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் போட்டு தான் நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணிங்கன்னா ஒரு ரெகுலர் இன்கம்மை வந்து நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி கம்மியான பணத்தை வச்சுட்டு அதிகமான இன்கமுக்கு ஆசைப்படாதீங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வரும், அதிக நாட்கள் வந்து வராது. ஓகே, ஸோ நாளைக்கான மார்க்கெட் என்னவுன் சொல்லி பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி சொன்னாங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னோம் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இதை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே போகலாம், அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது கீழே வந்து போகலாம் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்துருந்தோம். இன்னுமே மார்க்கெட் பிரேக் அவுட்டே நடக்கலை. இங்கேருந்து ஒரு 10 நாளாகவே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ்லேயே தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 10 நாளில் வந்து ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பண்ணாலும் சரி ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணாலும் சரி
கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் வந்து அதிகமாக வந்து வந்திருக்கும். ஏன்னா மேலே கீழேன்னு சொல்லி ஃபுல்லாக போகிறதுனால கண்டிப்பாக வந்து பெரிய ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பக்கம் போகுது ஃபுல்லாக வந்து அன்றைக்கி மேலேயே போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிரும், ஆப்ஷன் பையிங்லேயும் சரி ஆப்ஷன் செல்லிங்லேயும் சரி. இதுவே கீழே வருதுனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகே, ஆனால் இந்த சைடுவேஸில் போகும்போது அது எந்த நாளில் போகுது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. வியாழக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சைடுவேஸ்லேயே போச்சுன்னா எஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட். இதுவே வெள்ளி திங்கள் செவ்வாயில் வந்து அந்த மாதிரி மேலே கீழேன்னு சொல்லி போய்கிட்டு இருந்துச்சுன்னா லாஸுமே அதிகமாக வரும். ஓகே, அந்த மாதிரி இப்போ 10 நாளாக வந்து மேலேயும் கீழேயும் போய் தான் லாஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த மந்த்தில் நான் ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12K மேலே வந்து இருக்கிறேன். நடுவில் வந்து 2-3 லாஸ் வந்து வந்ததுனால ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 15 நாள் வந்து ட்ரேடு வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஏன்னா 1st வாரம் வந்து நல்ல ஒரு லாஸ் கொடுத்துருச்சு. ஸோ இனி வரும் வாரங்களில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுலேயுமே. ஆப்ஷன் பையிங் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஸ்டாப்லாஸே வந்து ஹிட் ஆகலை, போன வாரம் மட்டும் ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைடுவேஸை வந்து முடியணுங்க மார்க்கெட், அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடே வந்து பண்ண முடியும். இதிலிருந்து மார்க்கெட் வெளியே வரணும், அப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்து லாஸே இல்லாமல் மேலே கீழேன்னு சொல்லி பயங்கரமாக போகிறது நல்லா ப்ராஃபிட் கிடைக்குது அந்த மாதிரி நடக்கும். ஓகே, அதுக்கு முக்கியமாக இந்த 41,820 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும். ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி போடுறது, இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் கொடுத்து வேணால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகலாம். ஓகேங்களா, அதுவே கீழே போச்சுன்னா இந்த 41,120 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது கீழே வந்து வரலாம். ஓகே, ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகலை, மார்க்கெட்டுமே சரியில்லை, ஒரு மாதிரியாக தான் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக வந்து ட்ரேடு பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. நீங்கள் ஸ்டாப்லாஸ் போடாமல் நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் வந்து போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டி கூட ஓரளவு ஓகே, ஏதோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன், கீழே ஒரு 3 டச் இருக்குது, நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் எஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ நாளைக்கான மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எஸ் திரும்பியும் கீழே வந்து போகலாம். இல்லை ஒரு கேப் அப் கொடுக்குது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா 17,900, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம். நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி போகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா அதை மட்டுமே நம்பி உட்காரக்கூடாது. லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா. இப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 5 மினிட், 3 மினிட் இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பாருங்கள், நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள், தேங்க்யூ.